வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கறி சுவையில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்லியாக இருக்கும், மசாலா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து காம்பை கட் பண்ணலாம். காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அடிப்பாகத்தில் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே பூச்சி எதனா இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் காம்பை பாருங்கள், கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு காம்போடு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காயில் பாதி அளவுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நான் வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம கத்திரிக்காவை எண்ணெயிலே வேக வச்சுக்கணும். இப்போ கத்திரிக்காவை வெளியில் எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலே தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நம்ம பொரிய விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தான் நமக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், கிரேவி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் பாருங்கள் நல்லா சுருங்கி வதங்கி கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா பாருங்கள் குழஞ்சி வதங்கி வந்துருச்சு, தக்காளி இருக்கிறது தெரியல. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கலருக்காக தான் காரம் அவ்வளோவா இருக்காது. 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா கரிஞ்சிடக்கூடாது, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்கணும், நமக்கு மசாலா கரிஞ்சு போகாமல் வதங்கி வரும். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு அந்த மசாலாவோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும், கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கொதிச்சுட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் பாதி அளவு தான் நம்ம வதக்கியிருக்கிறோம், மீதம் பாதி வேகணும். இப்போ அந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்து வேக வைக்கும்போது கத்திரிக்காய் பாதி வேக வச்சுருக்கோம். அந்த புளியோட புளிப்பு மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் ஏறிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டு அதில் மசாலாவெல்லாம் ஏறி இருக்கும். 15 நிமிஷத்துக்கு இது நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா 15 நிமிஷமாக கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. சாஃப்டாகவே பாருங்கள், நல்லா சாஃப்டாக கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போ நல்லா அந்த கத்திரிக்காயில் மசாலாவெல்லாம் ஏறிட்டு கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ரொம்ப அருமையான மசாலா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.